நம்ம செய்ய போகிறது கீரை சாதம். அதுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து அரிசியும் பருப்பு, தோரம் பருப்பு. அரிசி வந்து 1.5 கிளாஸ்னால் 1/2 கிளாஸ் தோரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து எண்ணெயும், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் கடலை எண்ணெய், இங்கே வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி வச்சு இதை வந்து கடவுள் நகருக்கு ஒரு ஸ்பூன் தாளிச்சுவோம். நெக்ஸ்ட்டு ஜீரகம், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் இதை வெங்காயமும் கீரையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதை வந்து போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருந்தோம். நெக்ஸ்ட்டு அது வந்து பூண்டு கொஞ்சம் கட்டினது, அப்புறம் வர மிளகாய் அது இதுலேயே வந்து தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஒரு கூட்டிட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மஞ்சத்தூள் ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நிமிஷம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இது வந்து சாம்பார் கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு எப்படி இருந்தோம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ இது 1/2 கிளாஸ்னால் 3 கிளாஸ் தண்ணி அளவுக்கு எடுத்து வேணும். சப்பை இப்போ உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் கலக்கிட்டு இந்த மூடி வச்சுட்டு குக்கர் விசில் வந்தங்கனதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் பார்ப்போம். இந்த இதை வந்து மூடி போட்டுட்டு விசில் ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்குனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்ப்போம். இப்போ மூடி போட்டு லைட் போட்டாச்சு. விசில் வந்ததும் 2 விசில் வந்ததும் இறக்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீரை சாதம் ரெடி ஆகிடும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா
அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துக்குள்ளார செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் கீரை சாதம். குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துச்சு, வந்து கீரை சாதம் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. பாய்.